என்ன கேள்வி? பெண்ணு வந்து அசலா மறக்காம கொடுத்துருக்கனே. ஒரு செவ்வாய் சனி குருவோட லக்னம் கூட போட்டுடலாம். இவர் என்ன கேட்குறாரு, பெண் வந்து அசலா பெண்ணா? இதெல்லாம் வந்து எளிமையான கேள்வியாக தெரிஞ்சாலும் இதைத்தான் நீங்கள் ஜோசியர்கிட்ட வராங்க. எனக்கு என் பையனுக்கு பொண்ணு சொந்தக்கார பொண்ணா? அதானங்க, சொந்தக்கார பொண்ணா, அசல் பொண்ணா? என்ன தூரம் என்பதில் வந்து நான் 112 கிலோமீட்டர் சொல்லுவேன். 112 கிலோமீட்டருன்றது என்னன்னு தெரியுமா? இருக்காது அச்சத்தை அச்சரேக தீர்க்க ரேக அமைப்பின் அடிப்படையில் அது பெரிய கிளாஸாக போகும். 112 என்னன்றதை நீங்களே தெரிஞ்சவங்கக்கிட்ட கேளுங்கள், நான் ஆன்லைன் கிளாஸில் சொல்லித்தரேன். 112 கிலோமீட்டர் என்பது அச்சரிகை தீர்க்க ரேகையின் அமைப்பின் அடிப்படையில் பூமி பிரிக்கப்பட்டிருக்கின்ற லேட்டிடியூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் அடிப்படையில் ஒரு விதமான ஒரு பகுதி அந்த 112 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. திசை அப்படிங்கிறது திசை, வடக்கையா கிழக்கையா தெற்கையானா பலன்களில் வேடிக்கையாக சொல்லுவேன். சென்னையில் பிறந்த பையனுக்கு கிழக்கு திசையில் பெண் அமையும்னு சொன்னால், சென்னையில் பிறந்த பையனுக்கு கிழக்கு திசையில் பெண் அமையும்னு சொன்னால் கடல் கன்னிதான் வருவாள். கரெக்டா? கடல் கன்னியை தான், வங்காள விரிகடாவில் போய் போட்டை நிறுத்திக்கிட்டு கடலில் தான் கன்னியை தேடணும். சரி, அந்த அமைப்புகள் எப்படி சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது? ஒரு காலத்தில் காடுகளுக்குள் வாழ்ந்தோம், நிலத்தை அழித்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி காடாக இருந்திருக்கும், 500 வருஷத்துக்கு முன்னாடியே காடாக தான் இருந்திருக்கும். இந்த காட்டுக்குள்ளே இங்கே 40 குடிசை இருந்திருக்கும், அங்கே 40 குடிசை இருந்திருக்கும். ஒரு பெரிய 10 ஏக்கரில் ஒருத்தர் பண்படுத்தி நிலமாக்கி அங்கே 1 குடிசை போட்டு ஜாயின்ட் ஃபேமிலியாக, நம்ம கண்ணு முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியோட கடைசி தலைமுறைங்க, நம்ம தாத்தா பாட்டிகளோடு இருந்த கடைசி ஆளுங்க நம்ம தான். நமக்கு அப்புறம் தாத்தா பாட்டிங்களே இல்லை, எல்லாம் தனித்தனியாக ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் 100 அல்லது 200 வருடங்களுக்கு முன்பு, இப்போ சொல்கிறோமே இந்த திசையில், திசையில் கிழக்கப்போ மேற்கப்போன்றதெல்லாம் எதை வச்சு சொல்லப்படுகிறது? 7ஆம் இடத்தின் திசையை வைத்து. உதாரணமாக கிழக்கு, கிழக்கு, கிழக்கு இல்லையா? 7ஆம் பாவகம் எந்த திசையோ அந்த திசையின் அடிப்படையில் தான் பலன் சொல்கிறாங்க. அதாவது மிதுன லக்னத்தில் பிறந்த பெண் 7ஆம் இடம் மாப்பிள்ளை அமையக்கூடிய அமைப்பு இந்த தனுசுக்கு கிழக்கு திசைன்றதுனால மாப்பிள்ளை கிழக்கு திசையிலிருந்து வருவார்னு சொல்கிறாங்க. அல்லது 7ஆம் மேஷ லக்னம், இங்கே 7ஆம் அதிபதி சுக்கிரன் தென்கிழக்கு அதிபதி. ஒருவேளை 7ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்தால் தெற்கு திசையின் அதிபதி, வடக்கு திசையை குறிப்பவர் புதன், வடகிழக்கு திசையை குறிக்கக்கூடியவர் குரு, கிழக்கு திசையை குறிக்கக்கூடியவர் சூரியன், மேற்கு சனியினுடையது. இதுபோல கிரகங்களின் திசைகள் பாவகங்களின் திசைகளை மட்டும் யூகித்து ஒருவாறு மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு திசையில் பொண்ணு வரும்ன்றாங்க. இது தப்பு, இது இதுபடி சுத்தமாக நடக்காது. கிழக்கை மட்டும் தேடுங்க, நான் சொன்ன மாதிரி மெட்ராஸில் பிறந்தவனுக்கு கிழக்கை தேடுனா வங்காள விரிகுடாவில் போட்டில் பிறந்த பெண்ணாக இருக்கணும், இல்லைன்னா கடல் கன்னியாக தான் இருக்கணும். எப்படி அப்போ எப்படி இது இல்லை, இந்த முறையில் கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? சரி, எப்படி சொல்லப்பட்டது? அந்த காலத்தில் காடுகளுக்குள் வாழ்ந்தோம், அத்தை பெண்ணை மாமா மகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த காலத்தில் குழுக்களாக இருந்தோம், இனங்களாக குழுக்களாக 40 பேர் கொண்ட குழு, 50 பேர் கொண்ட குழு. ஒரு பெரிய தாத்தா இருப்பார், அவருக்கு 10-12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளுக்கு 40 பேத்திகள் பேரன்கள் அப்படின்னு ஒரு குழுக்களாக வாழ்ந்து ஒருவருக்குள்ளே ஒருவர் மனம் செய்து கொண்ட ஒரு நிலைமையில், ஒருவேளை பெண்ணோ ஆணோ கிடைக்காத நிலையில் இப்படியே நேர 40 கல் போனேன்னா இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ள இருக்குது. கிழக்கால் போ 40 கல்லில் ஒரு மாப்பிள்ள இருக்குது, 10 கல் தொலைவில் மாப்பிள்ள இருக்குன்னு சொல்லி அந்த தகப்பனார் கிழக்க போய் அவருடைய குழுவை சேர்ந்த இன்னொரு குழுவில் 10 கல் போனதுக்கப்புறம் அங்கிருந்த ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்தார், மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வந்தார். இதுக்காக மட்டும்தாங்க சொல்லப்பட்டது. ஜோதிடத்தை எப்போதுமே லாஜிக்காக உணர்ந்து சொல்லக்கூடியவன் நான். ஆகவே எந்த திசையிலிருந்து பெண் வரும் என்று சொல்வது, உலகமே ஒரே திசையாக மாறிவிட்ட
அமெரிக்காவும் இன்னைக்கு ஒரு ஒன்றா தான் இருக்கு. நினைச்சவொன்னா அமெரிக்கா போயிடும். உலகமே ஒரே திசையாக மாறிவிட்ட இந்த சமூக சூழலில் ஒத்து வராது. ஆனால் பெண் உறவு பெண்ணா அசல் பெண்ணா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதான உங்கள் கேள்வி அதே தான். சரி, வெளிநாடு வெளி மாநிலம் 8-12 சுபத்துவத்தை பற்றி சொல்லுகிறேன். சில நிலையில் ரொம்ப துல்லியமாக சொல்லுவேன். இந்த பெண் வந்து கல்யாணமாகி இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தூர இடங்களுக்கு கூட்டு போவான்னு சொல்லுவேன். அது வந்து என்னுடைய 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். 100% சரியாக இருக்கிறது. ஒரு இந்த பெண்ணு மேஷலக்கண பெண், மேஷலக்கண பெண் குருதசை நடக்குது. குருதசை நடக்க போது ராகுதசை சந்திர செவ்வாய் புக்திகளில் திருமண காலங்கள். சந்திரன் இங்கே இருக்கலாம், செவ்வாய் இங்கே இருக்கலாம், செவ்வாய் இங்கே இருக்கலாம், செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கலாம். சுக்கரனுடைய தொடர்புகளில் சந்திர செவ்வாய். ஏன் இதை போட்டிருக்கிறேன்னா, ராகுதசை பருவத்தில் வரும்போது சுக்கரனின் வீட்டில் இருக்கின்ற சந்திரனோ சுக்கரனின் வீட்டில் இருக்கின்ற செவ்வாயோ சுக்கரனுடைய ஜோதிடத்தில் ஒரே விதியில் எல்லாத்தையும் அடக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பதில் என்கின்ற மீனை தரலை, மீன் பிடிக்க எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். நான் எப்படி பலன் சொல்கிறேன்றதை சொல்கிறேன், அப்படியே கரெக்டாக இருக்கக்கூடிய பலன். இதுக்கு தான் ஜோதிடத்தில் ஓரளவுக்காவது லாட்டரல் திங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய லாஜிக்கான அறிவு வேணும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். இந்த அமைப்பின் அடிப்படையில் ராகுதசை சந்திர பக்தியிலோ செவ்வாய் பக்தியிலோ இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆக போகுது. ஏன் திருமணம் ஆக போகுது? செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கலாம், சந்திரன் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கலாம், செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கலாம், சந்திரன் சுக்கரனின் பார்வையில் இருக்கலாம். சுக்கர தொடர்புகள் இல்லாமல் நீண்ட தாம்பத்தியம் கிடைக்காது என்பதால் சுக்கர தொடர்புகள் இருக்கின்றதுல தான் 100% கல்யாணம் நடக்கும். கல்யாணம் என்பது என்ன? நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஆணும் பெண்ணும் அடைவது. அந்த ஆணும் பெண்ணும் அடைவதற்கு நான் நீடித்த தாம்பத்திய சுகம் சுக்கரன் என்கின்ற காமக்கிரகத்தால் மட்டுமே தரப்படுகிறது. அப்போ ராகுதசை இப்படி நடக்கும் பொழுது அடுத்து இதுவும் ஒரு உதாரணம் தான். 8-12 சுபத்துவம் தான், குருதசை தான் நடக்கணும்னு இல்லை. இங்கே குருதசை அடுத்து நடக்க இருக்கிற பொழுது இந்த பெண் என்னாவா? குருவின் காரகத்துவமான தாய்மை பெற்றை அடைவாள், தாயாவா. இந்த இடத்துல பளிச்சுன்னு சொல்லிடலாம், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தூர இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். இப்போ புரிஞ்சு போச்சா? ஆ, பையன் இந்தியாவில் இருக்கிறாரு. ஆ, இதுக்கு தானே 8-12 சுபத்துவத்தை சொல்கிறேன். ஒருத்தருக்கு 8-12 சுபத்துவம் இதை ரொம்ப தெளிவாக்குமே. இந்த பெண் வெளிநாட்டுக்கு போவா அல்லது வெளிநாட்டில் இருப்பாள்? அதாவது பொண்ணு வெளிநாட்டிலே இருக்க போது நீங்கள் இங்கே இருக்க போறீங்க. ரொம்ப சிம்பிள். சரி, இதை சொல்லிட்டேன். இந்த அமைப்பில் இதுக்கு இவருக்கு சொல்கிறேன், இந்த அமைப்பில் அந்த பெண் கல்யாணமாகி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறவன் திருமணம் பண்ணி வெளியில் வெளிநாடு வெளி மாநிலம்னு சில நேரங்களில் முதல்ல பெங்களூர் டெல்லி இந்த மாதிரியான வட மாநில நகர்த்தல்கள் இருந்து அதற்கு பிறகு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுடைய ஜாதகத்திலையும் 8-12 சுபத்துவமாக இருந்தே தீரும். இப்படி தான் நூற்றுக்கணக்கான பலன்கள் சொல்கிறேன், சரியாக இருக்கும். கீழே வரப்போகிற கமெண்ட்டை பாருங்கள், ஆமான்னு வரும். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பலன்கள் சொல்லியிருக்கிறேன். 1 வருஷம் கழித்து சொல்லுவாங்க, குருஜி நீங்கள் சொன்ன மாதிரியே செப்டம்பர் மாதத்தில் பொண்ணு கல்யாணம் ஆகி அவள் அமெரிக்கா மாப்பிள்ள தான் அமைஞ்சது, அமெரிக்காவிலே போயிருக்கிறான்ட்டு. ஒருவேளை கணவனுக்கு 8-12 சுபத்துவம் இல்லை, டைவர்ஸ் ஆகிடும். அதான் இவரை கேட்டேன், நீங்கள் இந்தியாவில் இருக்கணும், பொண்ணு அமெரிக்காவிலே இருக்கணுமான்னு கேட்டேன். ஒருவேளை மிஸ்மேட்சிங் ஆகிடுச்சு, டைவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இருவருக்குமே, கணவன் மனைவி இருவருக்குமே துன்பமோ இன்பமோ ஒன்றாக இருக்கும். ரெண்டு பேரும் 8-12 சுபத்துவம்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும் ஒரு அமைப்பில் தசாபக்தியின் அடிப்படையில் விவாகம் நடந்துருச்சுன்னா விவாகரத்து ஆகும். இப்போ இவர் கேட்ட கேள்வி, முற்றிலும் அந்நிய பெண்ணை மணப்பது செவ்வாய் சனி ராகு,
இது மாதிரியான வெளிநாட்டு பெண்ணை மணந்துக்கிட்டவருடைய ஜாதகம் இருக்குது, எதுக்கடா தேவையில்லாத போடணும்னு நினச்சேன். ஏன்னா பிரிட்டிஷ் பொண்ணாக லவ் பண்ணுறீங்களா என்ன? நெத்தியில் வேற பட்டையெல்லாம் வேற அடிச்சிருக்கிறீங்க ஏதாச்சும். ஏழாம் இடத்தோடு ஒட்டு மொத்தமாக மூன்று பாப கிரகங்களும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் வெளிநாட்டு பெண்ணை மணந்தவர்களை பார்த்துருக்கிறேன். கலாச்சாரத்திற்கு முற்றுமான அமைப்பு ஜாதகம் இருக்குது, வேணா போடுறேன். கம்ப்ளீட்டாக ஏழாம் அதிபதியும் கெட்டு. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, அப்படியே வந்து ஏழாம் அதிபதி கெட்டு செவ்வாய் சனி ராகு போன்றவைகள் இருக்கும் பொழுது கல்யாணமே ஆகக்கூடாது. அப்படி கல்யாணம் ஆகுதுன்னா இந்த மாதிரியான மிஸ்மேட்சிங்கில் சிறிய அளவு சுபத்துவம் அதனுள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல சுக்கரநாள் கெடாமல் இருக்கும். யாராவது எங்கிட்ட இருக்குது, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய இந்த மாதிரி வெளிநாட்டு பெண்ணை கலாச்சாரத்திற்கு மாற்றாக, அல்லது சைனா பொண்ணு, பர்மிய பொண்ணு, நேபாள் பொண்ணு, வட மாநில பெண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சரியாக இருக்கும். இந்த இடத்துல சுக்கரம் கெட்டிருக்க மாட்டார், இந்த இடத்துல சுக்கரம் கெட்டிருக்க மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல கலத்திர காமக்காரகனாகிய சுக்கரன் மட்டும் வலுவாக இருந்து இவர்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்பு கொண்டு, இதுதாங்க விதி. இந்த விதியை நிரூபிக்கின்ற ஒரே ஒரு ஜாதகம் என்கிட்ட இருக்குது, அதாவது வெள்ளக்கார பெண்ணு, ஒயிட்டு கேர்லை கல்யாணம் பண்ண இந்திய பையன், இப்போவும் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண்ணுக்கு 8-12 சுபத்துவமாக இருக்காது, ஏன்னா அந்த பொண்ணு லண்டன்லேயே தான் இருக்குது, இவர் தான் போய் கொடுத்தனம் பண்ணுறார். இப்போ ஏழாம் இடம் கெட்டு போயிடுச்சு, ஏழாம் அதிபதி சுக்கரன் கெட்டு போகலை, ஆறில் இருக்கிறார், லக்னத்தில் இருந்தால் சுபத்துவம் ஆகிடும். இது ஒரு அமைப்பு. ஏழாம் இடம் பலவீனம் ஆயிடுச்சு, செவ்வாய் ராகுவால், சனியின் பார்வையால், இங்கே இருந்தாலும் சனியின் பார்வையால் ரெண்டாம் இடம் கிடக்கூடாது, அதனால தான் இங்கே ரெண்டில் போடலைன்னா. ஏழாம் பாவகம் மட்டும் பலவீனமாகி செவ்வாய், சனி, ராகு மூவரின் அமைப்புகளில் அமைந்து சுக்கரன் கெடாமல், ஒருவேளை சுக்கரன் லக்னாதிபதியும் ஆறு குடையவரும், ஆறாம் இடத்தில் அவர் மறைய மாட்டார், மறையக்கூடாது தான், ஆறாம் இடத்தில் அவர் மறைய மாட்டார் தான், இருந்தாலும் ஆறு ஆறு தானே, ஆறாம் இடத்தில் சுக்கரனுக்கு மறைவில்லை, இருந்தாலும் ஆறு ஆறு தானே. அந்த அமைப்பின் அடிப்படையில் ஆறாம் இடத்தில் இருந்து ஆட்சியாக இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் ஏழாம் இடம் கெட்டு ஏழாம் அதிபதி பலவீனமாகி ஏழாம் இடத்தோடு செவ்வாய் சனி ராகு தொடர்பு கொண்டு சுக்கிரன் மட்டும் பலவீனமாக இல்லாத நிலையில் ஒருவர் வெளிநாட்டு பெண்ணை மணப்பார். சந்தேகம் இருந்தால் ஏற்கனவே வெளிநாட்டை மணந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். சந்தேகம் தெரிந்ததா? கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை தான் கேட்பீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் சொன்ன அத்தனை அமைப்பு வந்துருச்சா? இங்கே உதாரண ஜாதகம் இங்கேயே இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அத்தனை அமைப்பும் ஜாதகத்தில் ஏழாம் இடம் சுத்தமாக கெட்டு போச்சு. ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு ஒட்டு மொத்தம், ஆனால் அஷ்டம சனி நடக்குதுல்ல, அஷ்ட கண்ணில் தண்ணி வருது பாருங்கள். அஷ்டம சனி நடந்தால் மனசு, அதையும் தெளிவான விதியாக சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள்,
ஜோதிடத்தை என்றைக்குமே ஜோசியத்தை சந்தேகப்படாதீங்க, ஜோதிடம் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும். எனக்கு இந்த சந்தேகமே வரலையே, இவர் ஜாதகத்தை இவர் கேட்குறாருன்ற சந்தேகமே வரலையே. நான் சொன்ன விதி இவருடைய ஜாதகத்தில் அவ்வளவு துல்லியமாக இருக்கிறது. ஆனால் ஏன் ஆசை வருது? அதுதான் சுக்கிரன் வலுவாக இருக்கு. அப்போ சொன்ன விதி, ஜோதிடம் என்றைக்குமே போய்க்காதுங்க. அந்த தொடர்புகள் பாப அமைப்புகள் அப்படியே இருக்கும். இவ்வளவு நேரம் என் மைண்ட் பயங்கர புத்திசாலி. நீங்கள் என்ன இவர் ஜாதகத்தை தான் கேட்குறாருன்றது எனக்கு நாலெட்ஜிலே இல்லை. ஏதோ ஒரு இதுக்காக கேட்குறாருன்ட்டு. ஆனால் ஒன்று, அஷ்டமச்சனை இப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் மத்தியிலையும் அந்த தைவான் நாட்டு பொண்ணை நினச்சி கண்கலங்கிறார். ஏன்னா அஷ்டமச்சனி பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்க்கலாம் செஞ்சிட்டார். அஷ்டமச்சனி ஜென்மச்சனி கடுமையான மன அழுத்தங்களை கொடுக்கும். இன்றைக்கு மிதுனராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. மிதுனராசிக்கு முன்னாடி கை தட்டுறார். மிதுனராசியா? திருவாதிர நட்சத்திரம் தானே? அவ்வளோதான், உட்காருங்க. திருவாதிர தானே? லவ் மேரேஜ். இருங்க சொல்கிறேன். அஷ்டமச்சனி வயதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை செய்யும். திருவாதிரை தான். சுபத்துவம் ஏங்க, அப்போ அதில் நீங்களே சொல்லிட்டீங்களாங்க. இன்னைக்கு நேற்று தானேங்க கிளாஸ் எடுத்தேன். சுவாதி திருவாதிரை சதய நட்சத்திரத்தில் இருந்தால் ராகு சுபர் வீடுகளில் இருக்கணும்னு ஒரே வார்த்தையில் பதிலை சொன்னாங்க. எங்கிட்ட நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஜோதிடம் தாண்டி அவ்வளோ விஷயத்துலேயும் நான் பூஜ்யம், நான் ஒரு முட்டாள். ஆனால் ஜோதிடத்தில் என் கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான். நான் சொன்ன பதிலை தானே சொல்கிறீங்க. நேற்று தானே கிளாஸ் எடுத்தேன். திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் ராகு கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்கணும், ஒன்றும் செய்யாதுன்னு தானே சொன்னேன். நல்லா தானே இருக்கிறாரு. எட்டில் சனி செவ்வாய் இருந்தால் கெடும்னு யார் சொன்னது? சுபத்துவம் தானே அதுக்கு விதி விளக்கு. விதியை விட விதி விளக்குகளை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரம் இல்லையா இது? இப்போ இவருக்கு சொன்ன மாதிரி இந்த அமைப்பு இருக்கிறனால தானே அவர் வெளிநாட்டு பொண்ணை பார்க்குறாரு. அதை விட முக்கியமான ஒரு விதியை அவனை சொல்கிறன்ல, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது ஜாதகம் செயலற்று போய்விடும்னே சொல்கிறனே. ஜாதகம் செயலற்று போய்விடும். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஜாதகம் செயலற்று போய்விடும். சுத்தமாக ஒரு நாலு மாதம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த தைவான் பொண்ணை நினச்சி தூக்கம் இல்லாமல் தெரியணுங்க. அவர் கண்ணு கலங்குது பாருங்க. ஒரு கா உண்மைதானே, ஒரு நாலு மாதம் அந்த பொண்ணை நினச்சி, அதுவும் தைவான் பொண்ணை நினச்சி, எந்த லாங்குவேஜில் அழுகிறாருன்னு கேளுங்க. தமிழ்லையா தைவான்லையா? நம்மெல்லாம் சிரிக்கிறோம் பாவம். தைவான் லாங்குவேஜில் அழுகிறாரா? ஆக இதுதான் வெளிநாட்டு தொடர்புகள். இதில் பிரிவார்களா இணைவார்களா அப்படிங்கிறது 8-12 இட சுபத்துவம். நான் இப்போது சொன்ன மாதிரி ஒரு பிரிட்டிஷ் பொண்ணு முடிஞ்சிச்சா? இதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பெண் பிரிட்டிஷ் பெண்ணாக இருக்கிறார், அங்கேயே அவர் இருப்பார், அவருக்கு 8-12 சுபத்துவமாக இருக்காது. ஆண் சென்னை ஆணாக இருக்கிறார், பிரிட்டிஷில் போய் இந்திய கலாச்சாரத்து பெண்ணாக இல்லை, ஒயிட் வெள்ளைக்கார பெண்ணாகவே இருந்தாலும் கூட அது மாதிரியான ஜாதகம் என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது. வெளிநாட்டு பெண்ணை மணந்தவர், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிட்டவர். அந்த 8-12 இடத்து சுபத்துவத்தை பார்த்துக்கணும். சந்தேகம் தீர்ந்திருக்கோம்.